வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி முதல் சிறார்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும். பிரதமர் மோடி அறிவித்த நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. ஒமைக்ரான் தடுப்பு நடவடிக்கை ஆலோசனைகளை வழங்க இன்று தமிழகம் வருகிறது மத்திய குழு. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். தமிழகம் முழுவதும் 16ஆவது கட்ட மகா தடுப்பூசி முகாம். 2ஆவது டோஸ் செலுத்தாதவர்கள் முகாமை பயன்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒமைக்ரான் படுக்கை வசதிகளை ஆய்வு செய்த முதல்வர் ஸ்டாலின் தானியங்கி ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையத்தையும் பார்வையிட்டார். ஆழி பேரலை தாக்குதலின் 17ஆவது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. உயிரிழந்த சொந்தங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய உறவுகள். வேலூர் மாவட்டம் திருவளம் அருகே ரயில்வே பாலத்தை சீரமைக்கும் பணி இன்று நிறைவடைய வாய்ப்பு. பாலத்தின் உறுதித்தன்மையை பரிசோதிக்கும் நோக்கில் சரக்கு ரயிலை முதலில் இயக்க திட்டம். கர்நாடகாவில் வரும் 28ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அறிவிப்பு. 10 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மண்டல பூஜை. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வேளாண் சட்டங்களை திரும்ப கொண்டு வரும் திட்டமில்லை. காங்கிரசின் குற்றச்சாட்டிற்கு மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விளக்கம்.